ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை மசாலா உதிராமல் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு, இதில் இருக்கிற மசாலா வந்து உதிரவே இல்லை. இதை வந்து நம்ம வந்து தவாவில் தான் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துறதுக்கு பதிலாக மிக்சிங் பவுல் இருந்துச்சுன்னா அதுலேயும் சேர்த்துக்கலாம். இது வந்து அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் வந்து நான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சிங் பவுல் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துனா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 பல் அளவுக்கு பூண்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை மலை சாறு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். நம்ம இதை வந்து தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்து அரைக்கணும். அப்போனால இது மீனில் நல்லா ஒட்டும், மசாலா உதிராது. அதனால எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன், கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துல. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி பெரிய மீனாக எடுத்தங்காட்டியும் இடையில வந்து இந்த மாதிரி கோடு கூட போட்டு வச்சுருக்கேன். அப்போனா தான் இது மசாலாலாம் நல்லா ஒட்டும். இப்போ இந்த மீனில் வந்து இந்த மசாலாவை தடவிக்கலாம். நீங்கள் மசாலா தடவும்போது ரொம்ப அதிகமாக மசாலா தடவக்கூடாது. அப்படி தடவுனீங்கன்னா மீனில் வந்து இந்த கோடு கூட இருக்கிறது தெரியாது. அதே மாதிரி வேகும்போது மசாலா தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டான அளவுக்கு மசாலா தடவுனீங்கன்னா போதும். நம்ம வந்து இந்த கோடு கூட மீனில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலெலாம் மசாலா வந்து நல்லா உள்ளே போகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அடுத்த பக்கம் திருப்பி இந்த மீன் மேலே நல்ல மசாலாவை தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தடவிட்டேன். இந்த அளவுக்கு இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை தடவி வச்சுக்கலாம். ரொம்ப மசாலாவை தடவிடாதீங்க, கரெக்டான அளவுக்கு தடவினா போதும். இப்போ இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். 30 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். 30 நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தவா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மீனும் ஒவ்வொன்றா வந்து சேர்த்து பொரிச்சுக்கலாம். நான் வந்து எல்லா மீனையும் வந்து ஒரே இதுலேயும் சேர்த்துக்கிறேன், நீங்கள் தனித்தனியாக வேணாலும் சேர்த்து பொரிச்சுக்கலாம். இப்போ சேர்த்துனதுக்கப்புறமா மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போனாலும் இது நல்லா வேகும். இப்போ இது வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 4 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா மீனையும் இதே மாதிரி 4 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் 4 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் திருப்பி போட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், இந்த மீன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலையிலேயே இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துறேன், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா மீன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீனெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டான மசாலா உதிராத ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள்.